அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு சவாலை முன்வைக்கிறீங்களா? திமுகவா பாஜகவா தான் சவால். திமுக எங்க ஆளுங்கட்சியா இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கும், போட்டி அங்க ரெண்டு பேத்துக்கு தான். மக்களிடத்துல போய் கேளுங்க, யாருக்கு யார் யாருக்கு எதிரின்னு போய் கேளுங்க, மக்கள் தெளிவா சொல்லுவாங்க. அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி, 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி. இவங்க இல்லாம ஜெயிக்க முடியும், அவங்க இருந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தேர்தல் களம் இல்லைங்க. என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன், எந்த பாதையில நான் செல்ல வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கேன், எந்த பாதையில பாரதிய ஜனதா கட்சி செல்ல வேண்டும் என்பதிலையும் தெளிவா இருக்கேன். சோ குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் நம்ம மேல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, எப்பொழுதும் நான் பொறுப்படுத்ததில்லை, அதற்கான பதிலையும் சொன்னதில்லை, அதனால இதற்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. திமுக எங்க ஆளுங்கட்சியா இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கும், போட்டி அங்க ரெண்டு பேத்துக்கு தான். இதை நான் 2 வருஷமா சொல்றேன், இன்னைக்கா சொல்ல. திமுகவா பாரதிய ஜனதா கட்சியான் சவால். 2024 தேர்தல் அதை பார்த்தோம். 2024 தமிழகத்தை பொறுத்தவரை திமுக வெர்சஸ் பிஜேபி. காரணம், மத்தியில நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், 10 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருக்கும். நான் செஞ்சிருக்கக்கூடிய வேலையை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. மக்கள் கேள்வி கேட்பாங்க, நேச்சுரலி 10 இயர்ஸ் நீங்க ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு. கொடுக்க வேண்டியது எங்க கடமை, கொடுக்கறோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் வரும்பொழுது 35 மாதங்கள் திமுகவுக்கு முடிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில். அப்ப திமுகவினுடைய ஆட்சியும் மக்கள் மதிப்பீடு செய்ய போறாங்க. திமுக தமிழகத்தில் செய்திருக்கக்கூடிய சாதனையை மக்கள் முன்னாடி முன்வைக்கிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளாக நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனையை மக்கள் முன்னாடி வைக்கிறோம். அதனால தான் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே ஃபார் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. கர்நாடக அரசு நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கொடுக்குதா? அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அரசாங்கம் தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தண்ணி வேணுங்குது, அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியா தண்ணி திறந்து விடக்கூடாதுங்கிறது. இதுதான் தேசிய அரசு, அதற்காகத்தான் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கின்றோம். பாஜகவினுடைய அமைதியை பொறுத்தவரை மிக தெளிவு. நாங்க யாருகிட்ட சண்டை போடணும் அப்படிங்கறது தெளிவா இருக்கும். எங்கள் சண்டை திமுகவோடு. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல 2024 தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி புதுசா வாய்ப்பு கேட்கலாம். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தா மீடியா நண்பர்கள் நீங்க கேட்பீங்க, சார் 10 இயர்ஸ் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்பீங்க, அது ஒரு பக்கம். 2024 தேர்தல் வரும்பொழுது டிஎம்கே 35 மாதங்கள் ஆட்சியில் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே எங்களுடைய ப்ரோக்ரஸ் கார்டையும் ரிப்போர்ட் கார்டையும் கொடுத்து இந்த விஷன் ஃபார் இந்தியா என்ன, விஷன் ஃபார் தமிழ்நாடு என்ன அப்படிங்கறத பிஜேபி மக்கள் மன்றத்தில் வைக்கும். அதனால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது, நாங்கள் சண்டை போட வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, அவ்வளவுதான். மிச்ச கட்சிகள் பவர் இல்ல, மற்ற கட்சிகள்கிட்ட போய் நான் கருத்து சொல்லி பவர் சொல்லி என்னங்க பிரயோஜனம், தேவையில்லாத வாக்குவாதம் தான். அதனால் நாங்க தெளிவா இருக்கோம். This is our path. We are answerable to the DMK. DMK can answer அதாவது 10 ஆண்டுகள் பிஎம்ஆ இருந்து 2014 முன்னாடி பாஜக ஜெயிச்சிருக்கு, வேற வேற காலகட்டத்தில் ஜெயிச்சிருக்கு. அதனால் இன்னைக்கு களம் மாறி இருக்கிறது. களத்தில் பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய சூழல் இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரூலிங் பார்ட்டி டிஎம்கே, மத்தியில் ரூலிங் பார்ட்டி பிஜேபி. நாங்க 10 ஆண்டுகள் ப்ரோக்ரஸ் கார்டை கொடுக்க போறோம். டிஎம்கேவுடைய 35 மாதங்கள் 2024 ஏப்ரல் மேல அவங்க கொடுப்பாங்க. மக்கள் முடிவெடுக்கட்டும், பிஜேபி இன்னும் 5 ஆண்டுகள் வேண்டுமா? மக்கள் எல்லா பக்கமும் முடிவெடுத்துட்டாங்க, பிஜேபிக்கு 5 ஆண்டுகள் கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்திலேயே அந்த முடிவு எடுக்க போறாங்க.